எஸ்கே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்க என்னுடைய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினிங் அப்டேட். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்தில் நம்ம ஜெயம் ரவி, கார்த்தி, விக்ரம், திரிஷா, ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து இப்போது தியேட்டரில் வெளிவந்திருக்க பொன்னியின் செல்வன். படம் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். ஸோ இந்த பொன்னியின் செல்வன் படத்தை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பற்றி ஒரு முக்கியமான ஒரு தகவல் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் நம்ம கல்கி அவங்களுடைய நாவலை தழுவி தான் எடுத்திருக்காங்க. மொத்தமாக 5 பாகமாக அந்த புக் இருக்குது, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இதை ஃபஸ்ட்டு படமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டதுன்னா நம்ம எம்ஜிஆர் அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1958 10,000 ரூபாய் கொடுத்து இந்த படத்துடைய ரைட்ஸ் வாங்கியிருக்காப்புல. அதாவது இந்த கதையை படமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்கி கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்து இந்த ரைட்ஸை வாங்கியிருக்காரு. அவர் ட்ரை பண்ணார், தோத்துட்டாப்புல. அதுக்கடுத்து நம்ம கமலஹாசன் அவர்கள், அவர் ட்ரை பண்றாரு, அவராலையும் முடியல, தோத்து போயிட்டாப்ல. அதுக்கடுத்து ரஜினியும் கமலும் சேர்ந்து ட்ரை பண்றாங்க, அப்பவும் முடியல, இந்த படம் டிராப் ஆயிடுது. அதுக்கடுத்து நம்ம மணிரத்னம் அவர்களே ட்ரை பண்றாப்ல, மகேஷ் பாபு, தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரம்மாண்டமா கேஸ்டிங் எல்லாம் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாப்ல, ஆனா அப்பவும் முடியல, அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து லைகா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பக்க படத்தை வச்சுக்கிட்டு நம்ம மணிரத்னம் மறுபடியும் இந்த படத்துக்கு உயிர் கொடுக்குறாப்ல. அதுதான் இப்போதைக்கு பொன்னின்னு சொல்லணும்னா நம்மளுக்காக தியேட்டர்ல வந்திருக்கேன். அதுல முக்கியமா முதல் பாகம், இரண்டாம் பாகம், ரெண்டு படமும் இப்போதைக்கு ரெடியா இருக்கு. அதாவது முதல் பாகத்துக்கான ஒர்க்கு முடிச்சிட்டாங்க, இரண்டாம் பாகத்துக்கான ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க, ஒர்க் போயிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசமோ இல்ல ஜூன் மாசமோ அந்த படத்தை கொண்டு வர போறாங்க. ஆனா இந்த மாதிரி 1958 ஸ்டார்ட் பண்ண ஒரு படம், 2022 இப்பதான் நம்மளுக்காக தியேட்டர்ல வந்திருக்கு. எத்தனை வருஷம் எவ்வளவு பேர் ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கங்க. ஸோ நீங்கள் இந்த பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.